சோ எல்லாருக்கும் ஹாப்பி சி ஏ டே திருப்பி விஷ் பண்ணுங்க சேம் டு தேங்க் யூ சார் தேங்க் யூ சி இந்த சி டே அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜஸ் ஆன ஒரு டே நமக்கு எல்லாம் இப்போ சார் சி ஒரு படிப்பு சார் இதுல என்ன சார் ப்ரஸ்டீஜு அப்படின்னா இந்த படிப்பை லட்சக்கணக்கான பேர் படிக்க ட்ரை பண்ணாங்க படித்தாங்க ஆனால் சில பேர் தான் முடித்தாங்க கரெக்டா மொத்தம் இந்தியாவில் ஒரு மூன்று லட்சம் சாட்டர் கொண்டு வச்சுருக்கலாம் அவ்வளோதான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க இந்த வருஷம் எக்ஸாம் எழுதினதே மொத்தம் நாலு லட்சம் பேர் இந்த வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் மொத்தம் எக்ஸாம் எழுதுறது நாலு லட்சம் பேர் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் வரைக்கும் வச்சுக்கோங்க ஸோ அப்போது கரண்ட் இயர்லியே சொன்ன டேட்டா படி நாலு லட்சம் பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்குன்ற மாதிரி அவங்க ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எவதுக்குன்னா இந்த நியூ சிலபஸ் கன்வெர்ட் ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மூணு தடவை எக்ஸாம் நடத்துகிறாங்கல்ல அந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட்டு இந்த மே ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர் தான் ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட்டு நாலு லட்சம் பேர் கிட்ட என்ரோல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ ஒரு வருஷத்துலயே கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் என்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா வருஷ வருஷம் ஒரு ஒரு லட்சம் பேர் என்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்களா இருக்கலாம் அதுக்கு சேர்த்து தான் நாலு லட்சம் பேர் வருது ஏன்னா ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் மூணு சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்க அது ஆப்வியஸ்லி ஃபவுண்டேஷன் தான் எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைனலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும் ஓகே எக்ஸாம் எழுதினாங்கன்னா நமக்கு தெரியாது எக்ஸாம் ஃபார்ம் போட்டிருக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி வச்சுக்கோ ஏன் அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேரோ இல்லைனா ஒரு லட்சம் பேரோ இன்ட்ரன் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஃபைனல் எழுதியிருக்கலாம் இப்படி தான் இருக்கும் சரி அவ்வளோ பேர் போகலான்னு வச்சுக்கோ சரி ஒரு ரெண்டு லட்சம் பேர் மொத்தமாக எழுதினா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கோ ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்போது வருஷா வருஷம் ஒரு லட்சம் பேர் என்ரோல் பண்ணுவாங்களா இருக்கலாம் மல்லாம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் பேர் என்ரோல் பண்ணுறதா இருக்கலாம் இருந்து இந்த கோர்ஸ் இருக்கு சரியா என்னோட நான் பாஸ் பண்ண டைம்ல பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம்ன்ற சிச்சில் வருவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கடந்துருச்சு நான் எவ்வளோ பன்னெண்டு வருஷம் கடந்துருச்சு இப்போ ஒரு மூன்று லட்சம் வந்து நிற்கிது அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரெண்டு இருபத்தஞ்சி தொடுதுன்னு வச்சுக்கோம் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேரை தொடுது நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போது எவ்வளோ கம்மியான மெம்பர்ஸ் தான் இப்போ இருக்கும் ஆனால் வருஷ வருஷம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் அதுக்கும் மேலே என்ரோல் பண்ணி உள்ளே படிக்க வராங்க அப்போது இந்த இந்த படிப்பு எவ்வளோ கஷ்டமா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் ட்ரை பண்ணி இது வரைக்கும் மொத்தமா நாற்பது லட்சத்துக்கு மேல கூட ட்ரை பண்ணிருக்கலாம் ட்ரை பண்ணி ஒரு மூன்று லட்சம் பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்பேற்பட்ட படிப்பு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ நீட்டில் பாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தியா சும்மா கூகுள் அடிச்சு வாட்ஸ்அப் பாஸ் பர்சன்டேஜ் நீட் பார்த்துருக்கியா

இன்ஃபேக்ட்டு சில டைம்லாம் வந்து சிங்கிள் எல்லாம் பாஸ் பர்சன்டேஜ் வந்துருக்கு நான் படித்த காலத்திலலாம் சிங்கிள் டிஜிட் பாஸ் பர்சன்டேஜ்லாம் வந்துருக்கு டபுள் டிஜிட் கூட வரல இருபத்தஞ்சில் எங்கே போகிறது பதினோரு ப பன்னெண்டு பர்சன்டேஜே வராது சம்டைம்ஸ்லாம் இன்றைக்கும் இன்டர்லனா நிறையா டைமு பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளலாம் வந்துருக்குது அப்போது இந்த கோர்ஸு எவ்வளோ டஃப்பான கோர்ஸு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இதை முடித்தவங்க அவ்வளோ ப்ரைடாக ஃபீல் பண்றாங்க பயங்கர அறிவாளியா இருப்பாங்க முடிச்சவங்க நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது முடிச்ச எண்பது சதவீதம் பேர் பயங்கர அறிவாளியா இருப்பாங்க அது எப்படி சார் மீதி விட்டுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸு கடவுள் புண்ணியத்துலேயும் முடிச்சவங்களா இருப்பாங்க அது எப்படின்னா கரெக்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு கொஸ்டின் படிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த கொஸ்டின் எக்ஸாம் வந்துருக்கலாம் எனக்கு தெரியல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இந்த மாதிரி ஸோ எண்பது சதவீதம் பேர் நிஜமாவே புத்திசாலியாக இருப்பான் புத்திசாலின்னா அவனுக்கு ஒரு சுச்சுவேஷனில் எப்படி படிச்ச படிப்ப அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு பல்பு மாத்தணும் இது கூட எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுக்க புரிஞ்சுதா இல்லையா ஃபேனு ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு ஓட மாட்டேங்குது பையன் படிக்கிறது இ ஃபோர்த் இயரு அம்மா வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி படிக்க ட்ரிபிள் இ ஃபோர்த் இயரு ஒரு மிக்சி போயிடுச்சு இல்லைன்னா ஒரு ஃபேனு போயிடுச்சுன்னா கூட இதுக்கு தானே இவங்க படிக்கிறாங்க ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ட்ரிபிள்இயோ எடுத்துக்கோ ஏன் இப்போ பைக்கை பற்றி ஃபுல் ஆக்வேர் ஆனிவேராக படிச்சிருப்பானா இருக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவனால் அவன் பைக் அவனே சர்வீஸ் பண்ணிக்க முடியுமா எதுக்காக கேட்குறேன்னா படிச்ச படிப்பை ஒரு சுச்சுவேஷன்ல அப்ளை பண்றதுன்னு நான் சொல்ல வரேன் அதுக்காக தான் சொல்றேன் இதுக்கு எக்ஸாக்டாக அவங்க அதுதான் படிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்க வீட்லயே நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க கரெக்டாக கேட்டு பாருங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க இதுதானா படிக்கிறீங்க அப்ப ஏன் அதை உங்களால் அப்ளை பண்ண முடியல ஏன் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில பத்தாயிரம் பேர்ல நீங்க ஒருத்தராக வேலை செய்யணும்னு ஏன் ட்ரை பண்றீங்க இப்போ இது அப்படியே நம்ம வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா சார் உங்களுக்கெல்லாம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேலையே இருக்காது ஏன்டா அப்படி சொல்கிறா உனக்கு அப்புறா நீ இப்போ பதினெட்டு பத்தொம்பது வயசு தனடா ஆகுது உனக்கு அப்புறம் ஏன் ஃப்யூச்சரை ப்ரிடிக் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது எனக்கு இப்போ வயசு முப்பத்தி மூணு ஏன் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு பதினெட்டு வயசு பையனுக்கு எப்படி நாலேஜ் இருக்குது அவன் இன்னும் அந்த வாழ்க்கையில் அப்படி பார்த்துட்டான் சரியா ஆனால் அவன் சொல்லுவான் யூடியூப் கமெண்ட்லலாம் வரும் உங்களுக்குலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு வேலை கிடையாது வேலை இருக்காது இவங்க யாராக இருப்பாங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்துல எழுதி ஃபெயிலாக இருப்பாங்க பாவம் ஒரு ஒன்மம் அது என்ன நீ மட்டும் சி ஆனது என்னால் ஆக முடியல போட்டு வன்மத்தை கக்கணும்ல ஒன்றும் எழுதுறது ஆனால் இவங்க எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கணும்ல எப்படியோ ஏதோ ஒரு சம் சம் நாலேஜ் ஈ ஹேவ் டு சே லைக் தட் ஓகே சரி என்னத்தை படிச்சிருப்பான் இவன் அஸ்ட்ராலஜி தானே படிச்சிருப்பானா அப்படின்னு செக் பண்ணால் அஸ்ட்ராலஜிலாம் படிக்கல டூ ஒரு பத்து யூடியூப் வீடியோ பார்த்துருப்பான் ஓகே ஒரு ரெண்டு தடவை கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பான் என்ன அந்த வருதுன்னா ஒன்றும் இல்லை பேசிக்கலி இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டே ஊரே தானே பேசினிருக்கு ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் அவள் தான் உங்களுக்கு எல்லாம் உங்களெல்லாம் கலாச்சனை இருப்பாங்க இந்த பிகாம் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க காலேஜில் போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிகாம் படிப்பாங்க ஓகே காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிடும் சரி பிகாம் காலேஜ்லாம் அதுவும் ஊர் சைட்லாம் வந்து எயிட் டூ ஃபைவ் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பிகாம் ஓகே நானும் பிகாம் படித்தேன் எக்ஸாம் போன அந்த மூணு நேரம் தான் படித்தேன் எக்ஸாமுக்கு ஒரு மூணு நேரம் போகிறேன்ல இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு மூணு நேரம் போகிறோம்ல அந்த மூணு மணி நேரம் தான் பிகாமுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது அதுவும் வருஷத்துக்கு மொத்தம் ரெண்டு செமஸ்டர் இல்லை நான் படிக்கும் போது ஒரு செமஸ்டர் தான் இப்போ தான் ரெண்டு செமஸ்டர் வருஷத்துக்கு அஞ்சு நாள் மூணு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இன்ட்டு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மணி நேரம் நான் பிகாம் மொத்தமாகவே ஸ்பெண்ட் பண்ணது நாற்பத்தஞ்சு மணி நேரத்தில் பிகாம் முடிச்சாச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு பிகாம் பாஸ்ன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என் பேருக்கு பின்னாடி நான் பிகாம் போடுறதுல யாருக்கும் ஆட்சி பண்ண கிடையாது ஏன்னா ஒரு பெரிய காலேஜில் படித்தாலும் அவனுக்கு எந்த யூனிவர்சிட்டி பிகாம் கொடுக்குமோ அதே யூனிவர்சிட்டி தான் எனக்கு பிகாம் கொடுத்துருக்கு ஓகேவா அப்போது அவனும் பிகாம் நானும் பிகாம் தான் சரியா இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பசங்க நாளைக்கு உங்களை கலாயிப்பாங்க என்னன்ட்டு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சிஏ பச்சு என்ன பிரச்சனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் நீ படித்து என்ன பிரச்சனும் சரி இப்படி வச்சுக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நான் சிஏ படிக்கும் போது என்ன இருந்திருக்கும் அந்த டைமில் அந்த டைமில் ஏதோ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் தெரியுமா அப்போ என்ன டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி நான் ரெண்டாயிரத்தி எட்டில் சிஏ படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிஏ படிச்சுட்டு வெளில வரேன் அப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜான்வரியில் வெளில வரேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலையில் உள்ள போகிறேன் சரியா இப்போது ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி வந்து அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்டர்நெட் டூ ஜி உங்களாம் தெரியுமே டூ ஜி ஸ்கேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு தான் நடந்துச்சு சரியா அப்போது டூ ஜியே இல்லாத ஒரு காலம் நான் படிக்கும்போது அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டரில் டைலப் டைலப்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு டெலிஃபோனில் கனெக்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆனால் அது லேண்ட்லைனில் கனெக்ட் ஆகும் அது பேர் டயலப் கனெக்ஷன் சொல்லுவாங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கே மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் ஸோ உங்கள் வீட்டோட லேண்ட்லைன் டெலிஃபோன் ஒன்று இருக்கும் அது மூலயமா உங்களுக்கு கனெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் மெயில் பார்த்துக்கலாம் கூகுள் அப்போ தான் சர்ஃபிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலலாம் கூகுள் சர்ஃபிங் இப்போ நம்ம கூகுள் பார்க்குறோம்ல இப்போ நான் சொன்னோன்னே அடுத்த செகண்ட் நீங்கள் இப்படின்றதுக்குள்ளே கூகுள் பார்த்தீங்களா இல்லையா இப்போ கூகுள் என்னை ஓவர் டேக் பண்ணிடுச்சா ரெண்டாயிரத்தி எட்டில் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கூகுள் தெரியாது எனக்கு பெருசாக இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் முடிச்சுட்டு வெளில வரும்போது கூகுள் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஓகே ஓரளவுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் மட்டும் ப்ராட்பேண்ட் போட்டுப்பாங்க வீட்டிலலாம் போட்டுக்க மாட்டோம் ஆனால் ஆர்கனைசேஷன்லாம் போட்டுப்பாங்க ஓகேவா அது இவ்வளோ ஜிபி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும் அன்லிமிட்டெட்னா அப்போ ரொம்ப ரொம்ப ரேர் வரவே இல்லாத மாதிரிலாம் ரொம்ப இரநூறு ஜிபி நீ ஒரு மாசுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலான்ற மாதிரி வரும் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் போட்டுப்பாங்க வீட்டுக்கு போட்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் செல்ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில்லாம் நான் பாஸ் விளையாடும் போது செல்ஃபோனில் இன்டர்நெட் வந்துருச்சு ஓகே ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இப்போ இருக்க மாதிரிலாம் ஸ்பீடாக இருக்காது ஹெச்டிசியும் சாம்சங்கும் ரொம்ப ஃபேமஸ் அந்த டைமில் இன்ஃபேக்ட் நோக்கியெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு அந்த டைமில் நோக்கியெல்லாம் ஒன்றுமே இல்லை மார்க்கெட்லேயே இல்லை ஓகே அவங்க நான் எதுக்குறேன் இப்போ என்னோட பழைய கதையை சொன்னால் தான் உனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரியும் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அப்போது நான் நினைச்சா ஐய் என்னடா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுது கூகுளு இப்போ கூகுள்கிட்ட கேட்குறேன் கேட்டதுன்னா பட்டு பருப்பட்டு பதில் சொல்லுதா இல்லையா ஆனால் கூகுளெலாம் பதில் சொல்லலை அது ஒரு சர்ச் இன்ஜினாக் ஆக்டிவாக என்ன சொல்றது ஆக்ட் பண்ணி உனக்கு வேற ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து பதில கொண்டு வந்து இல்லை சொல்லுது இதே கிட்ட வாட் இஸ் த பாஸ் மார்க் இன் சிஏ அப்படின்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா போட்டு பார்த்தேன் சும்மா போட்டு பார்த்தேன் அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபிஃப்டி எடுக்கணும்னு சொல்லிச்சு இதுதான் கூகுள் சொல்லிச்சு ஏன்னா ஏதோ ஒரு வெப்சைட்டில் எழுதினவர் இருப்பான்ல கண்டென்ட் ரைட்டர்ஸ்ன்னு பேர் அவங்களுக்கு அந்த வெப்சைட்ல எழுதின ஒருத்தன் என்ன பண்ணிட்டிருக்கான்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் நான் சிஏ வந்து சிஏவோட ரூல்ஸை படிச்சுட்டு கண்டென்ட் எழுதும் போது தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பா எழுதிட்டாங்கிறது அக்ரிகேட்டுக்கு தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கிடையாது ஆனா அதுல வந்து அவங்க வந்து நீ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீ சர்ச் பண்ணினா அது இருக்கும் இப்போ அது இருக்காது அந்த டைம்ல நிறைய பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு என்ன சார் ஏதோ சிலபஸ் எல்லாம் மாத்த போறாங்களாமே அதாவது ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபார்ட்டி மார்க்ஸ் பெர் சப்ஜெக்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அக்ரிகேட்டு ஆனா நியூ சிலபஸ்ல எப்படி வரும் அப்படின்னு அவன் சர்ச் பண்ணிருப்பான் ஆனா எழுதினவன் ஆக்சுவலி ஓல்டு சிலபஸ்க்கு தான் எழுதியிருக்கான் ஆனா தப்பா எழுதியிருக்கான் அவன் ஒன்னும் நியூ சிலபஸ் பிரிடிக்ட் பண்ணி எல்லாம் எழுதல அந்த கண்டென்ட் ரைட்டர் அந்த வெப்சைட்ல எழுதியிருக்கான்னு வச்சுக்கோ ஏயுஎஸ்பி ஏதோ ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட் ஓகே அதுல வந்து தப்பா எழுதிட்டாங்க உடனே கூகுள் எப்படி காட்டும் உனக்கு அதை மேல காட்டும் ஆக்சுவலி கூகுள் என்ன பண்ணுவோம்னா நீ கேட்ட கேள்வியை மேற்கோள் மட்டும் காட்டும் ஆனா அது எங்கேயிருந்து காட்டிருக்குன்னு அடுத்த வெப்சைட் சஜெஸ்ட் போய் படிக்கணும் நீ என்ன நினைக்கிறேன்னா கூகுள் சொல்லுது கூகுள் சொல்லுது சொல்லாது கூகுள் என்ன பண்ணுன்னா சர்ச் பண்ணி இந்த கண்டென்ட் கொண்டு போய் சர்ச் பண்ணும் எல்லா வெப்சைட்லயும் சர்ச் பண்ணி அதை வந்து லிஸ்ட் பண்ணும் அந்த வெப்சைட்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு லிஸ்ட் பண்ணும் இந்த வெப்சைட்ஸ்லாம் நீ கேட்ட கண்டென்ட் பதில் இருக்கு நம்ம அந்த குள்ள போய் படிக்காம அதுல ஹைலைட் பண்ணி ஒரு மூணு லைன்ல காட்டு தெரியுமா அதை மட்டும் படிச்சுட்டு கூகுளே சொல்லிடுச்சுன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் இது எப்படி தெரியுமா அவங்க அம்மா டெய்லி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எல்லாம் நிறைய எஜுகேஷன் படிக்கிறாங்க பிஎஸ்சி இன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போடலாம் அவங்க அம்மா அப்பா ஓகே டெய்லி நாலு ஃபார்வர்ட் வரும் இதை சாப்பிட்றா கோல்டு சரியா போயிடும் இதை சாப்பிட்றா அது சரியா போய்டுற மாதிரி இப்போ அத்தனை பேரும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான் பிஎஸ்சி படிச்சுன்னு இருக்காங்க கரெக்டா இல்லையா சில பேர் பிஹெச் லெவலுக்கு போயிட்டாங்க பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு இப்போ பிஎஸ்சிக்கு போயிட்டாங்க சில பேர்லாம் ஸோ அப்போ நிறைய கண்ட் சுத்திக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ கூகுள் வழியாக நம்மளுக்கு அந்த கண்டென்ட்லேருந்து சர்ச் பண்ணிக்கிறது இப்போ ஆர்டிஃபிஷியன் டெலிலன்ஸ் என்ன பண்ணுது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன பண்ணுது இப்போ நைன்டி எயிட்டில் ஒருத்தருக்கு அட்வைஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நைன்டி எயிட் நைன்டி நைன்ல ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா அவருக்கு மற்றவங்க படிச்சு மெத்த படிச்சவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கடா இல்லைனா உன் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகாது கரெக்டாக இல்லையா இப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பயங்கர ஃபேமஸ் ஆகுது சிஎஸ்சி அண்ட் ஐடி அப்படின்னு ரெண்டு இன்ஜினியரிங் ஃபேமஸ் ஆகுது இது எப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அப்போ தான் அந்த ஃபேமஸ் ஆயிருந்தது வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல தான் ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி ரேராக படிச்சிருப்பாங்க ரொம்ப கம்மி பேர் படிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் லட்சக்கணக்கண பேர் அதை படிச்சிருப்பாங்க இப்போ வந்து ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸ் ஆகுது எக்கச்சக்க பேர் வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க பிஇ பசங்கெல்லாம் ஏஏ படிக்க போகிறேன் ஏஏ படிக்க போகிறேன்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த யாராவது ஒருத்தர் கம்ப்யூட்டரையே டிசைன் பண்ணியோ கம்ப்யூட்டரே உருவாக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் சிஎஸ்சியோ ஐடியோ படிச்சவங்க லேப்டாப்பை உருவாக்கி பார்த்துருக்கீங்களா அவங்களே லேப்டாப் உருவாகணும் அவங்களே கம்ப்யூட்ரு உருவாகணும் எல்லாத்தையும் வாங்கி வந்து அசம்பிள் பண்ணுறது சொல்லலை மதர் போர்டையும் எல்லாத்தையும் வாங்கி அந்த யூனிட்ல போட்டு அதை கொண்டு வந்து மானிட்டர்ஸ் வரைக்கும் அசம்பிள் பண்ணது சொல்லலை நான் சொல்றது அவங்களே ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கணும் பாத்திருக்கீங்களா பார்த்ததில்லை அப்போ இன்ஜினியர்ஸே அதை யூஸ் பண்ணதான் கத்துக்கிறாங்க கரெக்டா அப்போ நான் இதான் யோசிச்சேன் என் அக்கா ட்ரிபிள் இ படிச்சான் என் சித்தி பொண்ணு இ படித்தான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இ படிச்சாங்க பிஇல ஏதோ ஒரு இ படிச்சாங்க ஆனா யாருமே இதை உருவாக்கினதே இல்லை உருவாக்கி நான் ஒருத்தனை கூட பார்த்ததில்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன் ஏதோ ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் பத்தாயிரத்தில் ஒருத்தராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ட்ரிபிள்இ படித்தவன் ட்ரிபிள்இக்கே வேலை செய்யல அவன் போய் சம்மந்தமே இல்லாமல் ஐடியில் வேலை செஞ்சுன்னு இருக்கான் அப்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் இருக்கும் ஆனால் நீ யூஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்றத எனக்கு புரிஞ்சு ஸோ என்னோடய அண்டர்லைனிங் வேர்டு என்ன தெரியுமா ஏ இருக்கும் ஓகே ஏ உன்னை ஓவர் டேக் பண்ணாது ஏ நீ யூஸ் பண்ண கற்றுக்கணும் இப்ப உங்க அம்மாவுக்கு வந்து உங்க அம்மாவோட அம்மா உங்க பாட்டி காலத்துல வச்சுக்கோ ஏன் உங்க பாட்டி காலத்துல மிக்சின்றது ஒரு டெக்னாலஜி உங்க அம்மா காலத்துல வாஷிங் மிஷின்றது ஒரு டெக்னாலஜி கரெக்டா இல்லையா அப்போ உங்க அம்மா வந்து வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க கரெக்டா வாஷிங் மிஷினை மேனுஃபேக்சர் பண்ண கத்துக்கிட்டாங்களா வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்களா உன் பாட்டி மிக்சியை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்களா மிக்சியை மேனுஃபேக்சர் பண்ண கற்றுக்கிட்டாங்களா நீ ஏ யூஸ் பண்ண கற்றுக்கணுமா ஏ உங்க காம்பியூட்டர் நினைக்கணுமா கேன் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு போய் நிறைய பேர் பிஏ அப்படின்னு போய் படிக்கிறாங்க ஏ படிக்கிறேன் ஏ படிக்கிறேன்ட்டு சத்தியமாக இவங்க யாரும் ஏ படிக்கவே போகிறதில்லை இவங்க எல்லாருமே ஏஏ யூஸ் பண்ண எப்படின்னு படிக்க போகிறாங்க இவங்க ஏ படிச்சுட்டு வெளில வரும்போது அங்க வேற ஒரு ஐ வந்துடும் வருமா வராதா கண்டிப்பா வரும் ஏன்னா ஏ வந்து ஒன்றரை வருஷத்துல வந்துருச்சு எஸ் நோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இப்ப ஆல்ரெடி நம்ம ஜிமி நை அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டோம் அதே மாதிரி அங்க ஃபோர் பாயிண்ட் ஓ தாண்டி போயிட்டோம் இந்த சைட்ல ஜெமினைக்கு போயிடுச்சு பிஏஆர்டி பாத்தீங்கன்னா ஜெமினாய்க்கு போயிடுச்சு வருஷா வருஷம் ரெண்டு வருஷம் பூசா வந்துக்கிட்டே இருக்கு அடுத்தது ஜெனரேட்டிவ் சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ் எதோ அர்த்தம் வருது நீ அப்போ ஏதோ ஒன்றை படிச்சுட்டு வெளில வரும்போது டெக்னாலஜி வேற ஒன்றுக்கு போயிருக்குமா அப்போ இது ஒரு என்லஸ் ப்ளஸ் நீ வந்து எவனோ ஒருத்தர் எழுதின சிலபஸ் தான் படிக்க போற கரெக்டா அந்த சிலபஸே நீ வெளில வரும்போது அவுடேட்டட் ஆயிடும் எஸ்ஆர்னோ ஆனா அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா உன்னால ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் சோ சாட் ஜிபிடி உன்னோட எனிமி கிடையாது பிஏஆர்டி உன் வேலையை பறிக்க போறது கிடையாது ஆனா இதெல்லாத்தையும் நீ யூஸ் பண்ண கத்துக்கணும் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்றது எப்படி ஃபஸ்ட்டு நீ அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு ஐம்பது அக்ரிமெண்ட்டாக நீ படிக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு லேண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா வீடு வாங்கியிருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா அந்த அக்ரிமெண்ட் எடுத்து நீ தரவோ படிக்கணும் அப்போதான் தான் நாளைக்கு ஒரு ஏ வந்து இப்படி தான் அக்ரிமெண்ட் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா கண்மூடித்தனமாக நீ நான் நம்ப மாட்டேன் நீ ஒரு ஐம்பது அது கண்ணில் பார்த்துருக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா ரெண்டல் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஹவுஸ் ஓனர் கூட அந்த அக்ரிமெண்ட் வாங்கி படிக்கணும் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஏதாவது பழைய வீடு இருந்துருக்கும் அதை எழுதி வச்சிருப்பாங்க அது பேர் செட்டில்மெண்ட் டீட்டுன்னு வாங்க இல்லைன்னா கிஃப்ட் டீட்டுனு வாங்க அதுல உன் அப்பாக்கும் உன் பெரியப்பாவுக்கும் பங்கு இருக்கும் அப்ப ஒருத்தர் அதை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஏன் ஏதோ பண ஒருத்தர் விற்கிறாங்கன்னா இன்னொருத்தர் அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கணும் அதுக்கு பேர் ரிலீஸ் டீட்டுன்னு பேர் அப்போ நம்ம வீட்டில் கேட்டாலே நம்ம வீட்டு பீரோலியே நாலுலேருந்து அஞ்சு பத்திரம் இருக்கும் ஓகே செட்டில்மெண்ட் டீடு கிஃப்ட் டீடு ரிலீஸ் டீடு சேல் டீடு ரெண்டல் அக்ரிமெண்ட் டீடுன்னுட்டு அஞ்சு இருக்கும் அப்போ அதில் டிஃபைன் பண்ணிருப்பாங்க இது இவங்க இது இவங்க கடன் வாங்கினா பாராயர்ன்னு வாங்க லெண்டர்னு வாங்க வேண்டு வாங்கினா செல்லருன்னு வாங்க வாங்க வீடு வாடகைக்கு போனால் லெஸ்ஸாருன்னு லெஸ்வாங்க அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீ ஒரு ஐம்பது அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்கணும் ரெண்டு அக்ரிமெண்ட்டாவது பார்க்காம எழுதிருக்கணும் இதுக்கப்புறம் நீ ஏஐ யூஸ் பண்ணி அக்ரிமெண்டை ட்ராஃப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ உனக்கு எங்க கரெக்ட் பண்ணணும் ஏஐ கொடுத்துனான்றது தெரியும் ஏன்னா ஏஐ வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஸ்கெரிட்டன் அப்படியே ஒரு பெரிய ஒரு டிராஃப்ட் அதை லைட்டாக நீ பட்டி பார்த்து டீக்ரிங் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அதை அப்படியே காப்பி பண்ண முடியாது அப்போ உனக்கு அக்ரிமெண்ட் டிராஃப்டிங்கான ஸ்கில் இருக்கணும் அறிவு இருக்கணும் ஆனால் அவன் உட்காந்து எழுதுறதுக்கு டைம் இருக்கக்கூடாது டைம் இல்லை அப்படின்றதுனால நீ ஏன் யூஸ் பண்ணுற ஆனால் உனக்கு அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னே தெரியாம நீ ஏன் யூஸ் பண்ணு வச்சுக்கோ ஏன் நீ காப்பி அடிச்சு பேஸ்ட் பண்ணி ஒருத்தன் கொடுப்பில்ல அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிருவான் எங்கேயிருந்தோ சுட்டுருக்கான் என் வந்துட்டு அவனுக்கு ஏ எழுதிச்சின்னு தெரியாது ஆனால் இவன் எங்கேயிருந்தோ சுட்டுருக்கான் ஏன்னா எனக்கு நீ கஸ்டமைஸ் பண்ணி தரல நீ எங்கேருந்து சுட்டு அப்படியே கொடுத்துருக்க எனக்கு இதில் நீ எந்த எடிட்டுமே பண்ணல அப்போது ஏன் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு எழுதி கொடுத்துருவோம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் உன்னோட அறிவுல நீ அதை கொஞ்சம் பட்டி பார்த்து டிகிரிங் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்போ எப்படி கேல்குலேட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க போடுறண்டா இது எப்படி வரும்னு கேட்பேன் அவன் ஒரு பதில் சொல்லுவான் அவனே மொத்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான் ஓகேவா அவ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பதில் சொல்லுவான் அதை வச்சு நீ அடுத்து கேல்குலேட் பண்ணி திருப்பி இதுக்கு பதில் சொல்றான்னு சொல்லுவேன் ஸோ அப்போ உன் மனசுல ஒரு ஒரு ஸ்டெப்பும் தோணணும் அதுக்கு உன்னோட கால்குலேட்டர் ஃப்ரெண்டு பதில் சொல்லுவான் அதை அப்படியே அட்வான்ஸ்டா இன்னொரு பத்து மடங்கு கொண்டு போனா கம்ப்யூட்டர் அதுலேருந்து இன்னொரு பத்து மடங்கு கொண்டு போனா ஏ அது உங்களை ஓவர் டேக் பண்ணாது ஓகே ஆனால் அது உங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அது உங்களை ஓவர்டேக் எப்போ பண்ணாதுன்னா அது நீங்கள் ஃப்ரெண்ட்டை ஆக்கிக்கிற வரைக்கும் ஏன்னா அது நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னா நீங்கள் அவுட் டேட்டட் ஆகிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோ அது உங்களை ஓவர்டேக் பண்ணல சக மனுஷன் தான் உன்னை ஓவர்டேக் பண்ணுறான் ஏன்னா அந்த சக மனுஷன்கிட்ட இது ஃப்ரெண்ட் ஆகிடுது உங்ககிட்ட இது ஃப்ரெண்ட் ஆகலை ஸோ ஒருத்தங்கிட்ட ஜீனி கிடைச்ச மாதிரி இது ஜீனி அலாதீன் ஓவர்டேக் பண்ணாது அலாதீன் ஜீனியை ஃப்ரெண்ட் ஆக்கினதுனால யார் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலையோ அவங்க டேட் ஆயிடுறாங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ எனக்கு நான் சார்டர் அக்கௌண்ட்டு நான் பெரிய பெரிய புக்ஸை படிச்சு வச்சிருக்கேன் அப்போ எனக்கு எது சரி எது தப்புன்றது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன் எனக்கு தெரியும் நாளைக்கு என் சம்பந்த படிப்பு படிப்புக்கு தான் நான் ஏஐ யூஸ் பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ நான் சம்பந்தமே இல்லாமல் நான் போய் ஏஏ செஸ் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதான் இல்லையா சிம்பிளா சொல்கிறேன் நீ ஒரு டாக்டர்கிட்ட போகிற ஓகே கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போகிற ஓகே உங்களோட தாத்தாவையோ அப்பாவையோ யாரையோ கூப்பிட்டு போகிற கேட்ராக்ட் ஆப்ரேஷன் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிருப்பாங்க எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க கரெக்டா ஓகே இன்னைக்கு எப்படி பண்ணுறாங்க மொத்தம் எவ்வளோ நேரம் செலவாகுது கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் எஸ் ஆரணும் எதில் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் எதில் பண்ணுறாங்க எந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க லேசர் லேசர் டெக்னாலஜியா எஸ்ஆர்னோ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல லேசரில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்ட்டு இந்த கிட்னியில் கல்ல கரைக்கிறது கூட லேசர்ன்றாங்க சரி இப்போ லேசரை வாங்கி வச்சுக்கிட்டு நீயே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இன்னைக்கு வந்து சாரதா வந்து சிஏ முடிச்சிட்டா சரியா ஒரு ஒரு சீமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு போகிறா லேசர் மிஷினை வாங்கிடுறா அது என்ன ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி ரூபா இருக்கும்னு வச்சுக்கோ ஏன் அதை வாங்கிடுறேன் வாங்கிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து கண்ணை வச்சு சரர் பண்ணி சரி போ கிளம்பன்னு சொல்ல முடியுமா யார் அதை யூஸ் பண்ண முடியும் டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் போய் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா இல்லையா இப்போ அந்த மிஷின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அவங்கள பண்ணுதா விஷயம் இப்போ டாக்டர்ஸ் அதிகமாயிட்டே தான இருக்காங்க கம்மி ஆகுறாங்களா மிஷின்ஸ்லாம் வந்ததுனால அதிகமா ஆகுறாங்க சார் ஏனா அவ்ளோ ஹியூமன் பாபুলেஷன் அதிகமா இருக்கு கரெக்ட்டா செல்ஃப் மெடிகேஷன் இப்ப கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குதா கம்மி கம்மியா இருக்கு கம்மியா இருக்குது ஏன் இப்பதான் கூகுள் வந்துச்சுல நீயே பார்த்து போட்டுக்க வேண்டியதான மெடிசன் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் அதிகமாக இருக்குது செல்ஃப் மெடிகேஷன் கம்மியாக இருக்குது இப்போ தான் ஏஏ வந்துருச்சு இல்லை அதுக்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே எனக்கு இந்த மாதிரி இப்படி இருக்குது எனக்கு இப்படி இப்படி இருக்குது எனக்கு மெடிசன் சொல் அப்படின்னு சொல்லுச்சு நான் ஏஐ நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு ப்ரொஃபஷ்னலை அதால் ஓவர் டேக் பண்ண முடியாது அதுக்கிட்ட போயிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கணும் என்னென்ன பண்ணிக்கணும் சொல்லு அப்படின்னா அது சொன்னா நீயே பண்ணிக்க முடியுமா முடியாது எதுவுமே ஒரு ஓவர் ஓவர்டேக் பண்ணிக்க முடியாது சார் நானே ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்க போறேன் இப்ப ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஐடிஆர் ஃபைலிங்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீ இப்போ இன்கம் டாக்ஸ் பற்றி பார்த்து டவுட் கேட்டால் சொல்லும் ஆனால் இன்கம் டேக்ஸ் டெய்லி 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 அப்டேட் ஆகினே இருக்கும் அதில் ஏதோ ஒரு வருஷம் தான் இருக்கும் அந்த வருஷன் வந்து எப்படி ஏஐ ஆகுதுன்னு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேஜில் பத்தாயிரம் வெப்சைட்ஸில் இன்கம் டாக்ஸ் பற்றி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஏஐன்றது அந்த பத்தாயிரம் வெப்சைட்ல இருக்கிற இன்கம் டேக்ஸ் விஷயத்தையும் படிச்சிருது படிச்சுட்டு வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி உனக்கு பதில் சொல்லுது ஆனால் அந்த பதிலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு நாலேஜ் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோ அந்த பதிலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறவனே யாராக இருப்பான் அதை தான் இருப்பான் அதுக்கு ஒரு சாட்டர் கொண்டாட தான் வேணும் ஸோ இப்போ உங்கள் அப்பா போய் பதில் படிச்சாருன்னு வச்சுக்கோ ஏன் ஏ இல்லை இன்கம் டேக்ஸ் யூஸ் இன்கம் டேக்ஸை பற்றி டவுட் கேட்டு அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அது எந்த அளவுக்கு கிரெடிபிளோ அந்த அளவுக்கு தான் அது கிரெடிபிள் ஏன்னா உங்கள் அப்பாவால் அதை இன்டர்பிரட் பண்ண முடியாது கேன் யூ பிட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வென் அ நான் சிஏ யூசஸ் ஏஐ ஃபார் சிஏ திங்ஸ் ஹீ கான்ட் இன்டர்பிரட் இட் அது சரியா தப்பான்றதெல்லாம் அவனுக்கு இன்டர்பிரட் பண்றதுக்கு அறிவு அழிவு கிடையாது ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் அது அதுதான் அது வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து படிச்சுட்டு வந்து பதில் சொல்லுது அது புக் எழுதுற மாதிரி பதில் சொல்லாது அது எவ்வளவு புக்கை படிச்சது எந்த வெப்சைட் வச்சு படிச்சதுன்னு கூட நமக்கு தெரியாது வாடாத சோர்ஸ் கூட நமக்கு தெரியாது அப்போ அது தப்பா பதில் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு நம்ம கல்ச்சர் தெரியாது இவன் எதுக்காக இதை கேட்கறானே அவனுக்கு தெரியாது இப்போ ஒருத்த வந்து என்கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்வி அவன் எந்த இன்டென்ஷன்ல கேட்கறான் என்னால சேர்க்கணும் சொல்ல முடியும் என்ன இன்டென்ஷன்ல கேட்பான் எப்படியாவது டாக்ஸ் எஸ்கேப் பண்ணுன்ற இன்டென்ஷன் கேட்பான் அது அந்த அந்த இதெல்லாம் யோசிக்க யோசிக்காது அது ஒரு பதில் சொல்லும் அதுக்கப்புறம் அது என்ன தெரியுமா சொல்லும் இது வந்து நான் இதுக்கான சரியான ஆள் கிடையாது நீ போய் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்க சொல்லி முடிச்சிடும் டிஸ்கிளைமர் போட்டு முடிக்கும் நீ என்ன மெடிக்கல் கொஸ்டின் கேட்டாலும் அது டிஸ்கிளைமர் இல்லாமல் முடிக்காது எந்த டாக்ஸ் சம்பந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னம்மா சார் இந்த ஆமாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது மெடிக்கல் சம்பந்தமா கேட்டா நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணனும் அது சொல்லுங்க சார் அப்படி சொல்லாம இருந்தேன்னு வெச்சுக்கோங்க டாக்டர் ஆர்கனைசேஷன் எல்லாம் போய் கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸே வரக்கூடாது நம்ம ஊருக்குன்னு ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானது இது டாக்டருக்கு பழப்பு போச்சுன்றதுனால போய் ஸ்டே வாங்கலை இப்ப வீட்டிலயே பிரசவம் பார்ப்பது எப்படின்னு சொல்லி எவ்வளோ யூடியூப் வீடியோ இருக்கு தெரியுமா உனக்கு வீட்டில் பிரசவம் பார்ப்பது எப்படின்ட்டு ஓகே அது மாதிரி யூடியூப் வீடியோ இருக்கும் என்னென்னவோ இருக்கும் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அவங்க சி அவங்க வந்து டாக்டர்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஏதோ ஒரு நாலஞ்சு புக்கை படிச்சுட்டு டாக்டர் எல்லாம் போகாதீங்க நீங்களே வீட்டில் பிரசவம் பார்த்துக்கங்க சி சொன்னு நாலேஜ் இருக்கும் ஓகேவா ஆனா செய்யறவங்களுக்கு நாலேஜ் இருக்காது உண்மை பிரசவத்துல ஆயிரத்தி ஐநூறு காம்ப்ளிகேஷன் இருக்கு நூத்தி ஐம்பது பிரசவம் பார்த்த டாக்டர் இருக்கே அடுத்த பிரசவம்ன்றது ஒரு சிக் சிக்கலான விஷயம்தான் ஏன்னா அந்த நேரத்துல என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது இப்போ சொன்ன ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் புரிஞ்சுதா இல்லையா ஆனா செய்யற ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது அதுதான் சொல்கிறேன் ஆஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் இப்போ நான் ஏ யூஸ் பண்ணி எனக்கு ஏஏ ஒரு அவுட்புட் புட் கொடுத்துச்சுன்னா எந்த அளவுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியுன்ற இன்டெலிஜென்ஸ் எனக்கு இருக்குது இப்போ கேல்குலேட்டரில் போயிட்டு நீ டூ பிளஸ் ஃபோர் தட்டுற டூ பிளஸ் ஃபோர்னு தட்டோடனே கேல்குலேட்டர் சிக்ஸ்னு காட்டுது உனக்கும் அதை இன்டர்பிரட் பண்ணி அது சிக்ஸ் தானான்னு தெரியும் எஸ்ஆர்னோ இப்போ என்கிட்ட ஒரு கேல்குலேட்டர் இருந்துச்சு அந்த கால்குலேட்டரில் பேட்ரி கம்மி அப்போ என்ன ஆச்சுன்னா உனக்கு தெரியும் இல்லை கேல்குலேட்டர் வந்து ஒரு தான் ஏங்குது அது வந்து எட்டுன்ற மாதிரி ஒரு லைட் எரியும் பார்த்துருக்கியா அந்த எட்டுன்ற லைட்டில் சம்டைம்ஸ் பேட்ரி லோ ஆயிடுச்சுன்னா அந்த லைட் ஒழுங்காக எரியாது அப்போது அதில் ரெண்டு கோடு ஒழுங்காக எரியலைன்னா எட்டுன்றது ஏழா ஆகும் இல்லைன்னா ஆறாக ஆகும் இதை நீ பார்த்துருக்கியா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நான் சொன்னது உனக்கு புரியும் அப்போது இதில் மிஸ்டேக் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இதே எனக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாம நான் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ ஏன் அது டேஞ்சரா போய் முடியும் என் இவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் அப்போ ஓரளவுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் பிளஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தான் மேட்டர்ஸ் அலாட் அப்போ அந்த விஷயத்துக்கு நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சிஏ ஸோ சிஏவை ஏ ஓவர் பண்ணாது பண்ணுனா எந்த சிஏ இந்த ஆக்கிக்கலையோ அவன் அவுட் ஆகிடுவானே தவிர இது அவனை ஓவர்டேக் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமே இந்த டவுட்டை யாராவது கேட்கணாங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா நான் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் சரியா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஓவர்டேக் பண்ணாது பிகாஸ் கம்ப்யூட்டர் என் ஃப்ரெண்டு அது என் அடிமை அது என் ஜீனி அது என்னோட வேதாளம் 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 சொல்லுவாங்க தெரியுமா விக்ரம் வேதாளுக்கு அதில் ஐயோ அந்த வேதாளம் அப்பா ஆனால் நீ யாரு நீ விக்ரம் ஓகே நீ அதை பிடிச்சி வச்சுக்க போற மற்றவங்களும் அதை பார்த்து பயப்பட்டோம் நான் இன்னும் சொல்றேன் நீ ஏ யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை ஆனா ஏ படிக்க கத்துக்கிட்டேன்னா பிரச்சனை ஏன்னா ஏன்றதே ஒரு எவர் சேஞ்சிங் விஷயம் நேத்தி மாதிரி இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு நாளைக்கு இருக்காது இப்போ நான் கம்ப்யூட்டர் கத்துக்கும் போது இருந்த கம்ப்யூட்டரும் இப்போ நான் யூஸ் பண்ற லேப்டாப்பும் ஒன்னான்னு கேட்டால் இல்லை நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கேன் இப்போ என்னால கம்ப்யூட்டர்ஸ் நான் முன்னாடி என்ன நினைச்சேன் டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் தான் டைப்பிங் கத்துக்கணும்னு நினைச்சேன் எஸ் ஆரணும் இப்ப நீங்க எல்லாம் செல்போன்ல டைப் படிக்கிறீங்களா பேசுகிற ஸ்பீட்ல உங்களால் மெசேஜ் டைப் பண்ண முடியுமா கிட்டத்தட்ட பண்ண முடியும் எந்த டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனீங்க சொல்லுங்க எந்த டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனீங்க போனதில்லை நானும் டைப்ரைட்டிங் கிளாஸ் போனதில்லை சத்தியமாக போனதில்லை நான்லாம் ஆர்டிகல் ஷிப்பில் பிஏ காணும்னு தேடின நாள்லாம் இருக்குது கீபோர்டில் பிஏ காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பிஏ பார்த்தியான்னு கேட்டிருக்கேன் நாளில் சத்தியமாக கேட்டிருக்கேன் ஏ பிஏ காணுண்டா என் கீபோர்டில்ட்டு அப்போ அவன் சொல்லுவான் கீழே உள்ள இருக்குண்டா அதை பாடுறான்ட்டு நானே வச்சுருக்கேன் ஏன் பக்கத்து ஏன் பக்கத்துல ஏன்டா பிஏ வைக்காம இருந்தேன்ட்டு ஏன் பக்கத்தில் தானே பி இருக்கணும் அது ஏன் பக்கத்தில் சம்மந்தமே எல்லாம் வி பக்கத்தில் இருக்குது பி ஓகே நான் தேடி தேடி டைப் படிச்சிருக்கேன் டைப் ரைட்டரில் தேடி தேடி ஆ ஆம்கு ஆ ஆம்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லெட்டரையும் தேடி தேடி அடித்த காலம்லாம் இருக்குது என்னோட பிரின்சிபல்லாம் வந்துட்டு என்னோட சிஏ படிக்கிற ஆர்டிகல்ச்சர் பிள்ளை வந்துட்டு டே என்னடா பண்ணுற நீலாம் கேட்டிருக்கேன் சார் வெயிட் பண்ணுங்க சார் எனக்கு தெரியாது சார் நான் இப்படி ரெண்டு வரல வச்சுப்பேன் இப்படி ரெண்டு வர வச்சு டக்கு 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 அப்படின்னு அமுக்குவேன் ஓகே இப்போ டச் ஸ்க்ரீனில் எப்படி அமுக்குவேன் நம்ம இப்படி இப்படி அந்த மாதிரி நான் கீபோர்டில் அமுக்கின்னு இருப்பேன் இப்படி இப்படி ஒரு பேஜ் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தான் இருக்குது ஒரு ஃபுல் டே உட்காந்து ஒரு பேஜ் டைப் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபுல் டே எட்டு மணி நேரம் உட்காந்து ஒரு பேஜ் டைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஓரோ பீரியட் ஆஃப் டைம் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்போ நான் மனசில் நினச்சிட்டேன் என்ன தெரியுமா டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருந்துருக்கலாம் சின்ன வயசில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேசுகிற ஸ்பீடில் டைப் படிக்க கற்றுக்கிட்டேன் இப்போ என்னால் பேசுகிற ஸ்பீட டைப் படிக்க முடியும் ஆனால் டைப் படிக்கும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் கரெக்டாக அப்போ நீ வேர்டில் டைப் படிக்கும்போது கீழே ரெட்டு கலர்ல அண்ட்ரைன் வரும் பார்த்துருக்கியா அப்போ நீ என்ன பண்ணுவ அதில் ரைட் கிளிக் பண்ணால் அது சஜஷன்ஸ் காட்டும் நாலு சஜஷன்ஸ் காட்டும் அது நீ கிளிக் பண்ணணும் எஸ் ஆரணும் ஆனா அது நாலு காட்டும் உனக்கு எந்த வேர்டு வரணுமோ கிளிக் பண்ணணும் அப்போ அது அந்த இது தப்பு இது வேற மாதிரி வரணும்னு வரணும்னு எந்த நினைக்கிறது இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்போ அங்க தப்பான வேர்டு கூட போட முடியுமா அந்த பதில் இன்னொரு கூட என்னால போட முடியுமா ஏன்னா எனக்கு தெரியலன்னா நிஜமாவே எனக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா நிஜமாவே அதுக்கு மீனிங் தெரியலன்னா நான் வேற ஒரு சஜஷன் எடுத்து போட்டுப்போம் உள்ள அது சென்டென்ஸே வேற மாதிரி மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா அப்ப எது கரெக்ட் எது தப்புன்ற அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கணும் நீ மிஸ்டேக் பண்ணும்போது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் டைப்லாம் அப்பெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட பதினஞ்சுலயே நான் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது புக்கு எழுதிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பெருசா புக் எழுதுறது அதுக்கு முன்னாடிலாம் டெய்லி புக் எழுதுவேன் புக் எழுதிகிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு புக் எடுத்து எழுதிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எழுதுவேன் அப்போ வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ணுவேன் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு டைப் பண்ணுறதுக்கு ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ணுவேன் ஆனால் டைப் பண்ணுறது டைம் ஆகுமா இல்லையா ரெண்டு மணி நேரம் நான் கூட எட்டு மணி நேரம் பண்ண வேண்டிய வேலை நான் ரெண்டு மணி நேரத்தில் பண்ணுறேன் ஆனால் ரெண்டு மணி நேரமே எனக்கு அப்போ பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா கிளாஸ் எடுக்கணும் ஆஃபீஸுக்கு போகணும் பத்து வேலை செய்யணும் அதுக்கப்புறம் புக்கு எழுதணும் போது நமக்கு டைம் கம்மியாகுது அப்போது ரெண்டு மணி நேரத்தில் என்னால் ஒரு பேஜ் எழுத முடியும்னா அந்த ரெண்டு மணி நேரமே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு அப்போ நான் வந்து அடுத்த என்ன டெக்னாலஜி இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்பீச் டு டெக்ஸ்ட்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஸ்பீச் டூ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறது ஒன்று அதை விட்டுவிடு நான் சொல்கிறது ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் போய் அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படிங்க நீங்கள் இங்கிலீஷில் பேசினா அது புரிஞ்சுக்கிட்டு அதுவே வேர்ட் சஜெஸ்ட் பண்ணுவோம் கரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது பட்டி பற்றி டிகிரிங் பண்ணிக்கலாம் அப்போ நான் ஸ்பீச் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி டைப் படிச்சது நிறையா இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற புக்கெல்லாம் இருக்குல்ல அதில் அட்லீஸ்ட் ஒரு இரநூறு பேஜாவது நான் ஸ்பீச் டெக்ஸ்ட் டைப் பண்ண புக் தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ நீங்க இது படிக்கிறீங்கல்ல லா புக்கெல்லாம் படிக்கிறீங்கல்ல ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஜை எழுதும்போது உனக்கு டைப் படிச்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது அப்போ நான் வந்து யூஸ் ஏன் பண்ணுற ஆர்டர்ஃபிஷன் இன்டெலன்ஸ் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுறது சொல்றீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு எனக்கு தெரியாது அது ஒரு டூல் அவ்வளவுதான் ஸ்பீச் டெக்ஸ்ட் ஒரு டூல் அப்போ ஸ்பீச் டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பாதி புக்கே டைப் அடிச்சு முடித்தேன் ஸ்பீச் டெக்ஸ் யூஸ் அப்புறம் ஒரு பேஜ் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுவேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு டூல் இருக்குது உன்னோட வேர்டில் ஏபிசி ஸ்பெல்லிங் செக் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும் என்ன தப்புன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க தெரியல எம்எஸ் வேர்டில் இருக்கு அதை வந்து நீ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பேப்பர் அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் சென்டென்ஸ் ஃபார்மேஸ் மிஸ்டேக் வந்து சொல்லிட்டே வரும் ஆனால் அது வந்து உனக்கு சஜஷன்ஸ் தான் கொடுக்கும் நீ தான் சூஸ் பண்ணுவ ஸோ அப்போ இந்த ஏஐ நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கல நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன் சில பேர் அதுக்கும் முன்னாடி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாங்க கொஞ்சம் தான் இல்லையா அந்த ஏஐ தான் இன்னைக்கு அது அந்த அன்னைக்கே அது ஏஐ தான் அது இப்போ மாதிரி உருமாறி மாதிரி பூதாகரமா சாட் ஜிபிடி பிஏஆர்டி அப்படின்னு வந்திருக்குது அவ்வளோதான் தவிர இது எதுவுமே மாறல எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமாவே தெரியல ஏன்னா நான் இதை பார்த்துட்டே தான் நான் வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியலாம் இது வந்து ஒரு பூதாகரமாக ஆக்கப்படலாம் இது பல வருஷமா இருக்குது அதோட உருதான் மாறி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேல்குலேட்டர்ன்றது கம்ப்யூட்டர் ஆகிருக்குது கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் ஆகிருக்குது இன்னைக்கு அது ஹைஸ்பீட் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் பார்க்க முடியுது ஸோ அதனால உங்களுக்கு வேலை போகுமா அப்படின்னு கேட்டால் புதுசாக நூற்றம்பது வேலைகள் உருவாகும் புரிஞ்சுதா புதுசாக நூற்றம்பது வேலைகள் உருவாகும் வேலை போகாது இப்போ அது எப்படி சார் சொல்கிறீங்க வேலை உருவாகுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி இவ்வளோ கம்பெனியில் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் வேலை செய்வாங்கன்னு யாராவது நினச்சி பார்த்தாங்களா அப்போது இன்னைக்கு டிசிஎஸ் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் டிசிஎஸ்சில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தா லட்சக்கணக்கான பேர் எம்ப்ளாய் எம்ப்ளாயர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அப்போது பிஇ அப்படின்ற ஒரு படிப்பு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கம்ப்யூட்டருன்ற விஷயம் வந்து மனுஷனை ஓவர்டேக் பண்ணியிருக்கோம் பல பேருக்கு வேலையே போயிடும்னா இன்றைக்கி அதனால தானே வேலையே கிடச்சிருக்குது அப்போ அது தெரியாதவங்களுக்கு தானே வேலை போகுது அப்போது கம்ப்யூட்டரும் உங்களை ஓவர்டேக் பண்ணல கம்ப்யூட்டர் நீங்கள் படிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிறதுனால அது உங்களுக்கு உதவி செய்யுது ஆனால் நிறைய பிஇ படித்தவங்க இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் மீன்ஸ் போடுற அளவு தான் இருக்காங்க கரெக்டாக இல்லையா நான் பிஇ படிச்சு வேலையே இல்லை பிஇ படிச்சு வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க கரெக்டா ஆனால் இவங்கெல்லாம் யாருமே பிஇ படிக்கவே இல்லை இவங்க படிக்கிற விஷயத்த ஒழுங்காக படிக்கல எதை ஃப்ரெண்டாக கேட்கணுமோ அதை ஒழுங்காக ஃப்ரெண்டாக கேட்கல அவ்வளோதானே விஷயம் தவிர எல்லாம் பிஇக்கும் வேலை இல்லாமலாம் இல்லை இன்றைக்கும் எவ்வளவோ ஆர்கனைசேஷன் வந்து என்னை கேட்குது ஓகே சார் ஒரு நல்ல அக்கௌண்ட்டை கொடுங்க சார் அப்படின்னு கேட்குது ஏன் எவ்வளவோ பிகாம் இருக்காங்கல்ல எப்படியும் ஒருத்தன் வந்து அவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எங்கள் கம்பெனிக்கு பிகாம் ஆட்கள் தேவைன்னு போட்டால் அவனுக்கு ஒரு ஐநூறு ஃப்ரெண்டாவது இருப்பாங்க கான்டாக்டில் ஐநூறு பேராது இருப்பாங்கல்ல அப்போ ஐநூறு பேராதான் அந்த வாட்ஸ்அப்பை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அப்போ கண்டிப்பாக அவனால் ரெண்டு நாளைக்குள்ள ஒரு பிகாம் முடிச்ச அக்கௌண்ட்டை சேர்த்துக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்துருக்கும் வந்திருக்கும் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்குறான் அவன் அந்த கம்பெனிக்காரன் ஏன்னா நல்ல ரிசியும் கிடைக்கல ஐநூறு ரசியும் வருது ஆனால் ஒன்று கூட உதவ மாட்டேங்குது ஒருத்தன் கூட டெபிட் கிரெடிட் தெரியல நீ வந்து பிகாம் முடிச்சு உங்க பக்கத்து வீட்டுல அக்கா அண்ணா யாராட்டு இருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி கே சார் என்ன சார் இவ்வளவு கேவலமா சொல்றீங்க பர்ச்சேஸ் கூட என்ட்ரி தெரியாம உங்க பிகாம் முடிச்சிருப்பாங்க கேட்டு பாரு நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாரத்துக்கு அட்லீஸ்ட் அஞ்சுல இருந்து ஆறு பேர் நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சில நாட்கள்லாம் இருபது முப்பது பேர்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஒரே நாள்ல பர்ச்சேஸுக்கு என்ட்ரி தெரியாது பிகாம்ல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருப்பான் பர்ச்சேஸ் ஜஸ்ட் பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி தெரியாது என்னால் ப்ரூவ் பண்ண கூட முடியும் ஆனால் நான் அவங்களாம் அசிங்கப்படுத்த விரும்பல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கால் ரெக்கார்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும் பட் அதெல்லாம் அசிங்கப்படுத்த விரும்பல ஆனால் இதை உண்மை அப்போ என்னத்த போய் மூணு வருஷம் படிச்சாங்க லெவன்த்லயே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடியே தெரியுமே இது லெவன்த்ல குவார்டர்லி எக்ஸாம்லேயே தெரிஞ்சிடும் மிட் டம் எக்ஸாம்லேயே தெரிஞ்சிடும் பர்ச்சேஸ் என்ட்ரி அப்போ நீ லெவன்த்ல என்ன படிச்ச டுவெல்த்ல என்ன படிச்ச பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல என்ன படிச்ச உனக்கு ஒரு பேசிக்கா பர்ச்சேஸுக்கு சேல்ஸுக்கு கிரெடிட் பர்ச்சேஸுக்கு ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி தெரியலன்னா சொல்லித்தரங்க கத்துக்கிறேன்னு வாங்கி எவ்வளவு விஷயம் தரதுக்கு இருக்குடா நான் டேக்ஸ் சொல்லி தரலாம் டிடிஎஸ் சொல்லி தரலாம் உட்காந்து பர்ச்சேசி சொல்லி தந்து முடியாது கரெக்டா இல்லையா பிளஸ் சொல்லித்தரதுக்கா நான் உனக்கு இருபதாயிரம் சம்பளம் சொல்லி தரதுக்கு விஷயம் இருக்குது நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் சொல்லி தராம இருக்க முடியாது ஒரு ஆர்கனைசேஷன்ல நூறு விஷயம் இருக்கு சொல்லித்தரத்துக்கு ஆனா இந்த விஷயம் சொல்லி தர முடியாது ஏன்னா இந்த விஷயம் உனக்கு உனக்கு நான் இருபதாயிரம் சம்பளம் தரக்கு ரெடியாக ஆனா இது கூட உனக்கு உனக்கு சம்பளம் தரணும்

இன்னைக்கு எக்கச்சக்க மனுஷங்க இருக்காங்களே தவிர அத்தனை பேரும் இன்டெலிஜென்டா இருக்காங்களான்றது கொஸ்டின் அவங்க கையில ஏஐ போகணும் யாரு ஃபர்ஸ்ட் அவன் இன்டெலிஜென்டா இருக்கணும் இன்டெலிஜென்டா இருக்கிறவன் கையில ஏஐ போகணும் அவன் அந்த ஏஐ யூஸ் பண்ணி அவன் சூப்பர் இன்டெலிஜென்டா ஆவான் புரிஞ்சுதா இல்லையா நான் சொல்றது அது வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணாது ஆனா நீங்க அதை யூஸ் பண்ண கத்துக்கணும் ஆனா அதுக்கு உனக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும் என்னை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஒண்ணு சரியா தப்பா அப்படின்ற பார்க்குற அளவுக்கு உனக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும் நாளைக்கே அது வந்து வா ராமாயணத்து வேதவியாசர் சொல்லுச்சேன்னு நினைச்சுக்கோ ஏன் ஏ நீ தப்பா சொல்ற அளவுக்கு உனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்போ அதுக்கு நான் சில பேசிக் கற்று பத்துக்கணும் அப்போ நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய அப்டேட் ஆகும்ல அதுக்கப்புறம் நீ அதை படிச்சிருக்க மாட்டேன் ஆனால் நீ அப்டேட் ஆனதை படிக்கலைன்னா இது சொல்லும்போது சரியா தப்பான்னு உனக்கு தெரியாது அப்போ நீ என்னைக்கும் படிச்சிட்டே தான் இருக்கணும் அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் என்னைக்கும் நான் செய்ய முடிச்சிட்டேன் அவளை தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறுத்த முடியாது ஒரு டாக்டர் அவரு டாக்டர் ஆயிருக்கும் போது இப்போ ஒரு டாக்டருக்கு அறுபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோயேன் அவரு டாக்டர் ஆகிருக்கும் போது அவர் இருபத்தி அஞ்சு டாக்டர் ஆயிருப்பார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த லேசர் டெக்னாலஜி வந்துச்சா வரல இன்னைக்கி அவர் லேசர் டெக்னாலஜி வச்சு தான் ஆப்ரேஷன் பண்றாரு அப்போ அவர் டாக்டர் ஆகும் போது இல்லாத ஒரு லேசர் டெக்னாலஜி அவர் படிச்சிருக்காரு கரெக்ட்டா அதனால அந்த மனுஷன் இன்னைக்கு புளப்பு நடத்துறாரு இல்ல நான் லேசர்ல பண்ண மாட்டேன் நான் நான் ஆப்டோமாலஜி MBBS முடிக்கும் போது என்னத பச்சனோம் இன்னிக்கும் அதுதான் பண்ணுவேன் வா கையில வச்சு சொறறன்னு சொன்னா போவியா போக மாட்டल्ले அப்போ அதே மாதிரி தான் CA

நான் படிக்கும்போது அது இல்லை அப்போ அதை படிச்சா தான் அப்டேட் ஆக முடியும் கரெக்டா இல்லையா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அட்டன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வருது அப்போ ஆனவன் அதை தான் அப்டேட் ஆகிருக்க முடியும் அப்போ ப்ராசஸ் அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம்னா ஒன்னு ஓவர் ஏ ஓவர் பண்ண தேவையில்ல பக்கத்தில் இருக்கிற மனுஷனே ஓவர் டேக் பண்ணுவான் உனோட காம்பியூட்டர்ஸ் ஆர் நாட் யுவர் சீனியர்ஸ்

உங்கள் தாத்தாக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அதில் அந்த மனுஷன் அச்சிக்க முடியாது இப்போ நீ எல்லாம் ஏஏ எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த காலத்தில் பிஏ இங்கிலீஷ் படிச்ச தாத்தா இருப்பாங்க உன் தாத்தா அந்த காலத்து பிஏ இங்கிலீஷாக இருப்பார் நீ இப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தனு வச்சுக்கோ ஏன் கார் துப்பிடுவார் என்னத்தை இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்கன்னுவார் ஓகே ஏன்னா அந்த மனுஷனுக்கு அதில் இன்டெலிஜென்ஸ் இருக்குது புரிஞ்சுதா இல்லையா ஏன்னா அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க ஸோ உனக்கு இன்னைக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு ஏஐ தேவை அந்த மனுஷனுக்கு அது தேவை ஸோ ஏஐ நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறன்றது இருக்குது அது எப்படி ஃப்ரெண்ட் ஆக்கிக்க போகிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீ இது இப்போ நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நீ இதை வந்து யோசிச்சு 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 நீ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஸோ அது என் எதிரி கிடையாது அது என் ஃப்ரெண்டு அதை எப்படி உருவாச்சுன்றதை கற்றுக்க போகிறது இல்லை ஆனால் அதை நான் யூஸ் பண்ண கற்றுக்க போகிறேன் அதை யூஸ் பண்ண கற்றுக்க போகிறேன்னா அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ நீ அதுக்குள்ளே போயிட்டேன்னா படிக்க மாட்டேன் ஓப்பனாக சொல்கிறேன் நீ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஐயா எல்லாமே அது பார்த்துக்குதே அப்படின்னு நீ சிஏ படிக்கிறது விட்டுருவ ஸோ சிஏ படித்து பாஸ் பண்ணுற வரைக்கும் அதுக்குள்ளே போக தேவையில்லை நானே யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ மூட்டு போடான்டுவேன் ஓகே இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லா அட்வைஸ் பார்ப்பாங்க குரோ 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 அட்வடைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கியா ஸ்டாக் மார்க்கெட்னா குரோ பண்ணு குரோ பண்ணுன்ட்டு இந்த குரோ ஆரம்ப காலத்தில் யார் கூட டைப் போட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் என் கூட டை போட்டுச்சு கோ பாப்புலர் பண்ணுறதுக்காக குரோவோட இனிஷியல் யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேஜில் என் பசங்க என்ன ஃபாலோ பண்ணுற பசங்கள்லாம் ஸ்டாக் குள்ள இறங்கிட்டாங்க அதுவும் நான் வந்து அவங்களெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வான்னு சொன்ன மாதிரி நான் ஒருத்தரை கூட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வான்னு சொல்லவே மாட்டேன் ஆனா எல்லாருக்குமே அதுல ஒரு ஆசை கரெக்டா எல்லாருக்கும் என்ன சார் பத்து ரூபா போட்டா இருபது ரூபா சம்பாதிக்கலாமே அப்புறம் நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு சார் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் பி சுந்தர்னு சுந்தர் பதினாலு கோடி கார் வச்சிருக்கா சார் நீ ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன் நான் நடு அழிஞ்சு போய் நூத்துக்கணக்கான பேர் நடுத்தர நிக்கிறத பாத்திருக்கேன் நான் அவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய் இழந்ததெல்லாம் என் கண்ணில் பார்த்திருக்கேன் நான் அஞ்சு கோடி இப்படி இழந்ததெல்லாம் நான் கண்ணில் பார்த்திருக்கேன் விட்டத பிடிக்கிற உட்டதை பிடிக்கிறேன்னு அழிஞ்சு போன எவ்வளவோ பேரை பாத்துருக்கோ அதெல்லாம் நீ பண்ணு எப்ப பண்ணலாம் மாசம் ஒரு லட்ச ரூபாய் நீ சம்பாதிச்சின்னா பத்தாயிரம் ரூபாய் இழக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இழக்க தயாரா இருந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனா ஒரு லட்ச உன் உனக்கு கையில இருக்கணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் உனக்கு லூஸ் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அந்த காசில் நீ ஜெயிக்கலாம் ஆனா ஹார்ட் ஏர்ன்ட் மணி அதுதான் என்னோட லைஃப் சேவிங்ஸ் அப்படின்றத கொண்டு போயிட்டு போட்டு நக்கின்னு போச்சுன்னு வச்சுக்கோ தொங்கறத தவிர வேற கதி கிடையாது இதுதான் உங்களுக்கு அந்த அளவுக்கான பகுத்தறிவு இல்லை அந்த அறிவு அந்த அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடையாது அந்த அளவுக்கான மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வேணா போகட்டேன்டா அப்படின்ற மனப்பான்மை இருக்கான்னா இல்லை இப்போ எனக்கு வந்து

யூ ஷுட் டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை தோட்டத்துக்கெல்லாம் ஏன் யூஸ் பண்ணால் கற்றுக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுறான்னா நீ ஏன் யூஸ் பண்ணி எழுதி கொடுத்துருவேன் ஆனால் நாளைக்கு இன்டர்நெட் இல்லை கரண்ட் கட்டு ஸ்கைல செல்ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உனக்கு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுத வேண்டியிருக்கும் அப்போ உன்னோடய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உன் ஏஏ உனக்கு ஹெல்ப் பண்ணாது கரெக்டாக இல்லையா அப்போது ஏஐ வந்து ஒரு லெவலுக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நல்லா வளர்த்துக்கணும் அது ஸ்டேஜ் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஜே நீங்கள் வளர்த்துக்கலன்னா அறிவில்லாத சமூகமாக மாறிடுவீங்க நீங்கள் என்னை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதனால இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் நான் ஏஐய என் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் அப்படின்னா என்னன்னு இங்கேருந்து எடுத்து பார்ப்பேன் அவ்வளோதான் சரி ஸ்டாக் மார்க்கெட் குள்ளே போகாதன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா காசை இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு தான் சொல்கிறேன் ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்காதன்னு சொல்ல வரல அப்போ ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் தினம் நியூஸ் பேப்பர் படிக்கணும் எவ்ரி சிங்கிள் டே நான் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நீங்கள் எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரியாது நியூஸ் பேப்பரே படிக்காம திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போவீங்க கையில் பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு என்ன நியூஸ் வருது அடுத்து என்ன டெக்னாலஜி வருது ஓகே அடுத்து என்ன இண்டஸ்ட்ரி பூம் ஆக போகுது சி சிம்பிளா சொல்றேன் ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன் கோவிட் போது ஒரு மாதிரி ரெசன் கரெக்டா கோவிட் மோது ஒரு மாதிரி ரெசன் ஓடிக்கிட்டு இருக்கு ரெசன்னா என்ன யாருமே செலவு பண்றதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும் காசை சேமிச்சு 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 வைக்கிறாங்க ஓகே ஆர் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கொடுத்த காசு வராம போண்டியா போகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ எப்பவுமே ரெசிஷனுக்கு அப்புறம் ஒரு பூம் வரணும்னு வச்சுக்கோயே அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா காசை பம்ப் பண்ணும் வெளியில் ரேட்ஸை கம்மி பண்ணும் பேங்கில் ஸோ பேங்க்ல ரேட்டு தான் எல்லாருமே காசை வெளில எடுப்பாங்க ஸோ உங்கள் அப்பா வந்து நிறைய எஃப்டி போட்டு வச்சுருந்துருப்பாரு அந்த எஃப்டிக்கு எல்லாம் ரேட்ஸ் தவாடமாட்டமான எயிட் பர்சன்டேஜ் எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருப்பாங்க அது அப்படியே சிக்ஸ் பர்சன்டேஜாக குறைச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவார் உங்கள் அப்பா எஃப்டியில் டிஸ்கரேஜ் ஆவார் காசை வெளில எடுப்பார் அதே மாதிரி ஹவுசிங் லோன்லாம் எட்டு பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் இந்த இடத்துல அப்படியே கம்மியாகி ஆறரை பர்சன்டேஜ் வந்துடும் அப்போ என்ன ஆகும் மக்கள் ஹவுசிங் லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க ஹவுசிங் லோன் வாங்க ஆரம்பித்தா காசு நிறையா புழக்கத்துக்கு வரும் அப்போ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பத்தில் இது நடக்க ஆரம்பிச்சிச்சு இது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லயே எனக்கு தெரியும் அதாவது இந்த இந்த தான் மார்ச் கோவிட் வந்துச்சு கோவிட் போது உனக்கு எல்லாம் தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் மேல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா ஐயோயோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குது நம்ம ஊர்லன்ட்டு அப்போ டமால் டிமி எல்லாம் உழுது ஆனா நான் எப்படி யோசிச்சேன் ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு வந்துச்சு ஆனா டிப்ரெஷன் வரல ஒரு கண்டிப்பா இது மேல ஆகணும் எப்ப கீழே வந்தாலும் மேல போனோம் எப்ப மேல வந்தாலும் கீழே மேல போகும்போது எப்படி போக முடியும் மணி சர்க்குலேஷன் நாட்டில் இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும் மணி சர்குலேஷன் நாட்டில் வரணும்னா என்ன பண்ண முடியும் பேங்க்ஸ்லாம் அதிகமாக கடன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பூம ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் உனக்கு தெரியாம நீ ஸ்டாக் மார்க்கெட் கூட போக முடியாது அப்போ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் படிச்சிருக்கணும் பிளஸ் எனக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் பிளஸ் அடுத்த டெக்னாலஜி என்ன இவின்னு ஒரு டெக்னாலஜி வருதுன்னு வச்சுக்கோங்க அது உனக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு புதுசாக ஒரு கார் வருது இவின்னு ஒரு கார் வருது எல்லாரும் சொல்கிறாங்க இது ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆனால் கொண்டு வருது யார் புதுசாக ஏதோ ஒரு புதுசாக முளைச்ச கம்பெனி கிடையாது டாட்டா கொண்டு வரான் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள இருக்கேனா என்ன ஸ்கம்பில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியணும் அப்போது எனக்கு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் துணையாக இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் துணையாக இருக்கும் மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் துணையாக இருக்கும் இதுதான் விஷயம் புரிஞ்சு நான் சொல்றது உனக்கு உனக்கு ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கணும் அது நீ படிக்க படிக்க தான் வருமே தவிர சும்மா சாட்ஜி பிட் யூஸ் பண்ணா வந்துடாது ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கன்க்ளூஷனுக்கு என்ன வரும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரம் பேசிட்டேன் கன்க்ளூஷனுக்கு என்ன வரும்னா ஏ இஸ் நாட் யுவர் எனிமி இட் இஸ் யுவர் தட் தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் புரிஞ்சா சரி டன் இதோட நம்ம முடிச்சுக்கலாம்